Viewers அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவுல Power BI னுடைய complete interface னுடைய overview பார்த்தோம். அது எப்படி பயன்படுத்தலாம், ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா practically பயன்படுத்தும் போது தான் ரொம்ப டீடைலா லேர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய blank page எப்படி இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு visualization எப்படி நம்ம கிரியேட் பண்றதுக்கு தேவையான data எல்லாம் எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம், different source of data என்ன இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம். எப்படி அதெல்லாம் இம்போர்ட் பண்றது and at the same time அதும்போது import பண்ணும்போது என்னென்ன மாதிரியான challenges வரும், அந்த challenges வரும்போது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றதுன்றத தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. and இன்னும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. subscribe பண்ண கையோட bell icon select பண்ணி அப்படியே all select பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு friends கூட எல்லாருக்கும் share பண்ணுங்க. okay, first இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கலர்ஃபுல்லான டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸுக்கு கீழே டேட்டா இருக்குது. அந்த இந்த டேட்டாவை எப்படி நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த blank பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸ்கில் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம கனெக்ட் பண்ணல, அப்படின்னா லிங்க் பண்ணல. இப்போ எப்படி நம்ம பண்ணுறது, டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டா எப்படி இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளிக் ஆன் ஹோம் டேப், இந்த ஹோம் டேபு கீழே கெட் டேட்டா இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எக்ஸல் தான். எக்ஸல் டேட்டா இம்போர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அடுத்தது பவர் பிஐனுடைய டேட்டா செட்னு நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அதிகமாக இன்னொரு ஆப்ஷன் வந்து SQL சர்வர் வந்து நம்ம பயன்படுத்தியே நம்மளுடைய டேட்டா இம்போர்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா டேரெக்டாக இந்த 4 ஆப்ஷன் பயன்படுத்தி இம்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஈஸியான முறையில் ஆக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் தான். இப்போ அந்த எக்ஸல் டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்றப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் டேட்டா அண்ட் எக்ஸல் ஒர்க் புக் அதை கிளிக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இதையும் நம்ம கிளிக் பண்ணலாம் இந்த ஆப்ஷன். அண்ட் நேவிகேட் டு த ஃபோல்டர் வேர் யூ ஹவ் கிரியேட்டட் ஆர் சேவ்ட் எக்ஸல் சாம்பிள் ஃபைல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் பவர் பிஐ, அந்த பவர் பிஐயில் பவர் பிஐ ட்ரைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இட் டேக்ஸ் அ வைல், இட் வேலிடேட்ஸ் த ஃபைல் ஃபர்ஸ்ட். அந்த வேலிடேட் பண்ணி அந்த ஃபைலில் என்னென்ன இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். இந்த ஃபீல்ட்ஸில் இப்போ எதுவுமே இல்லை. பட் ஒன்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ண உடனே அந்த எக்ஸல் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் வித் ஷீட் நேமோட. ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஃபைலில் இந்த டேட்டா ஷீட் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இதை கிளிக் பண்ணால் போதும், நம்மளால் என்னென்ன காலம் இருக்கா எக்ஸல் ஃபைல் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த டேட்டான்றது என்னென்னா அந்த எக்ஸல் ஃபைலில் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய காலம்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. டேட்டான்ற ஷீட்டில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ட்ரைனிங் மாடல், நேம், இமெயில் ஐடி, இது எல்லாமே இருக்குது. இந்த காலம்ஸ் தான் நம்மளுக்கு பவர் பிஐயில் நம்மளுக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரைனிங் மாடல், நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. இது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய ஏதாவது டேட்டா வந்து இன்கரெக்டாக இருக்குது, டெலீட் பண்ணணும், இல்லை புதுசாக காலம் ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸாம்பிள் எரர் இருந்தால் அது எப்படி ஜீரோன்னு மாற்றுறது, நல் வேல்யூ இருந்தால் அதே எப்படி ஜீரோன்னு மாத்திரம், இதை பற்றி எல்லாமே எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணால் போதும். இட் வில் டேக் யூ டு த பவர் குவரி எடிட்டர். அது வந்து இன்னொரு பேஜ். அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் இந்த வீடியோவில் சிம்பிளாக எல்லாருக்கும் ஈஸியாக புரியுன்ற மெத்தடில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லோட் பண்ணால் போதும். நம்மளுடைய டேட்டா எப்படி நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பவர் பிஐ இஸ் எனஃப் கேப்பபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப் ஆஃப் டேட்டா. ஸோ உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் ஒரு சிலது டேட் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒரு சிலது சம் வேல்யூ நியூமரிக் வேல்யூவில் இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டேட்டா இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணால் போதும். இந்த டேட்டான்றது என்ன, அந்த ஷீட் நேம், இதுக்கு கீழே இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. இங்கே 3 டைப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு, இன்னொன்று நியூமரிக்கு இல்லை டேட் ரேஞ்ச். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா டைப்பில் இந்த பிளாங்க்னு இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சம் வேல்யூ, இது வந்து நியூமரிக் வேல்யூவு. இந்த டேட் ரேஞ்ச் வந்து எக்ஸலில் கூட இந்த ஆப்ஷன் இல்லை, பட் நம்ம பவர் பிஐயில் இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்ஷன். எப்படின்னா டேட் ஹையரார்க்கி, பவர் பிஐ இட் செல்ஃப் இட் ஐடென்டிஃபைஸ் த டேட்டா டைப். அதனுடைய டேட்டா டைப் கண்டுபிடிச்சி அதில் வந்து ஹையரார்க்கி இயர், குவார்ட்டர், மந்த், இதை நீங்கள் எக்ஸலில் பயன்படுத்தணும்னா ஃபார்முலா பயன்படுத்தணும். பட் இங்கே வந்து அப்படி தேவையில்லை. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இயர் வைஸாக பார்க்கணும், குவார்ட்டர் வைஸாக பார்க்கணும், மந்த் வைஸாக பார்க்கணுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்மளுடைய டேட்டா இம்போர்ட் பண்ணுறதுன்ற பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே எப்படி விசுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, விசுவலைசேஷன்லேருந்து ஒரு ஃபார்மேட்டை எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது, டேட்டா மாடலிங் எப்படி லேர்ன் பண்ணுறதுலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆளும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.